நண்பர்களே, நீங்கள் இதுவரை நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்று முதல் தினந்தோறும் அனைத்து போட்டித் தேர்வுக்குமான பாடத்திட்டங்கள் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு உங்களுக்கு பிடிஎஃப்பும் நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு கூட நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். பண வசதி இல்லாத கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, வீட்டோட கஷ்டமாக இருக்குது, வேறு கோச்சிங் சென்டரில் என்னால் படிக்க முடியலை, எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா, நம்ம சேனலை வந்து இனிமேல் டெய்லி கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே டெய்லி படிச்சுட்டே வரணும். டெய்லி நம்ம வீடியோ வந்து எப்பப்போ போடுறோமோ அப்லோட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஒரு நோட்டு மாதிரி போட்டு எழுதிக்கிறணும். முடிஞ்ச அளவுக்கு நான் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டு போட்டு கூட நீங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் நோட்டு போட்டு எழுதுறது வந்து ஒரு முறை எழுதுறது வந்து நான்கு முறை படிக்கிறதுக்கு வந்து சமம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோட்டு போட்டு எழுதிக்குங்க. நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அது பிரிண்ட் எடுத்ததோடு போயிடும், சரிங்களா? டெய்லி வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு வந்தாலே போதும். இந்த வர இருக்கிற நீதிமன்ற எழுத்துத் தேர்வு, அதுக்கடுத்து வருகிற காவல்துறை எழுத்துத் தேர்வு, மற்றும் அடுத்த மாதம் நடக்கிற அந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் போட்டிருப்பீங்க அப்ளிகேஷன், அதுக்கான எழுத்துத் தேர்வு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு காமன் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணுற போகிற மாதிரி இருக்கும். இது வந்து உதவும். டெய்லி வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே பாட வாரியாகவே உங்களுக்கு நான் டெய்லி வந்து இதில் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அளவீடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்கலாம். பன்னாட்டு அழகுமுறை. பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அழகுமுறை இருக்கிறத வகைப்படுத்தி காமனாக சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் டி யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அதன் பிரகாரம் தான் அந்த பன்னாட்டு அழகுமுறை எல்லாத்துக்கும் காமனான ஒரு அழகுமுறை கொண்டு வந்திருக்காங்க. வெப்பநிலையுடைய அலகு வந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கெல்வின், மீட்டருடைய அலகு வந்து தொலைவு, ஆம்பியரின் எஸ்ஐ அலகுன்னு சொல்லுவாங்க மின்னோட்டம், வினாடி காலத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து வினாடி, பொருளின் அலகு வந்து மோல், நிறை நிறையினுடைய எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம், ஒளிச்செறிவு கேண்டிலா, ஒளிச்செறிவினுடைய இசை அளவுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து கேண்டிலா. இப்போ அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்னா தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை வந்து ஒப்பிடுவது வந்து அளவீடு எனப்படும். ஒரு தெரிஞ்ச அளவோடு ஒரு தெரியாத அளவை வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பேர் வந்து அளவீடாகும். அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அழகு என இரண்டு பகுதிகளை கொண்டது. அப்போ கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, அளவீடு என்பது எத்தனை பகுதிகளை கொண்டது அப்படின்னா இரண்டு பகுதிகள் கொண்டது. ஒன்று வந்து எண் மதிப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகு. எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா எடை கிலோகிராம், லிட்டர், மில்லி லிட்டர், கிலோமீட்டர், நீளம், தொலைவு. நீளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான். இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு ரயில்வே ஜங்ஷன் இருக்குது அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் தான் அது நீளம். இதை எதை வச்சு அளக்குறாங்க அப்படின்னா மீட்டர் கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வச்சு அளக்குறாங்க. நீளத்தினுடைய எஸ்ஐ அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், அதனுடைய குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா எம். சிறிய அளவுகளில் மீட்டர் வந்து சிறிய அளவு மில்லி மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் நம்ம ஸ்கூலில் வந்து ஸ்கேல் வச்சுருப்போம், அந்த ஸ்கேல் அளவாக வர்றது தான் சென்டிமீட்டர். பெரிய அளவுகள் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டரில் வந்து அளக்குறோம். ரெண்டு நகரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து கிலோமீட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம அளக்குறோம். உங்களுடைய பள்ளிக்கும் வீட்டுக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது கிலோமீட்டரில் அளக்குறோம். இந்த பேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கிறணும். ஒரு சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டர் இருக்குது, ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர் வந்து இருக்குது. இந்த சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் ஆஃப் டி யூனிட்ஸ் வந்து இதுக்கு நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீளத்தினுடைய எஸ்ஐ அளவுன்னு பார்த்தீங்கன்னா அது மீட்டர், நிறையின் வந்து கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அளவு வினாடி, பரப்பளவின் அளவு வந்து மீட்டர் ஸ்கொயர், பருமனின் அளவு மீட்டர் கியூப், முன்னொட்டுகள் எஸ்ஐ அளவின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டெசிக்கு என்ன குறிடு, சென்டிக்கு என்ன குறிடு, மில்லிக்கு என்ன குறிடு, கிலோக்கு என்ன குறிடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க.
இடமாறு தோற்றப்பிழைனா என்ன? ஒரு பொருளின் தோற்ற நிலையை வேறு பார்வை கோடுகளின் வழியாக பார்க்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அளவீட்டு இடப்பெயர்ச்சியை இடமாறு தோற்றப்பிழை எனப்படும். இப்போ நிறைனா என்ன அப்படின்னா, ஒரு பொருளினுடைய பருப்பொருளினுடைய அளவு தான் எனது நிறை. நிறையினுடைய எஸ்ஐ அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை எனப்படும். பூமியின் மீது ஒரு பொருள் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை, ஆனால் நிலவில் ஈர்ப்பு விசை வந்து குறைவு, அங்கு எடை வந்து எனது குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும், இரண்டிலும் நிறை வந்து சமமாக இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசை போல ஆறில் ஒரு பங்கு. நல்ல இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதெல்லாம் நல்லா தெளிவாக ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்குங்க. நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ள 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். இந்த டாபிக் நல்லா படிச்சுங்க. 1000 மில்லி கிராம் என்பது 1 கிராம், 1000 கிராம் என்பது 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் என்பது 1 டன். பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் நிறையானது கணக்கிடப்படுகிறது. தராசுகளில் நிறைய டைப் இருக்கு. மின்னணு தராசு துல்லியமாக அளக்கிறதுக்கு வந்து மின்னணு தராசு பயன்படுத்திக்கிறோம். இது வந்து உணவு மளிகை பொருள் ஆபரணம் இதை கால்குலேட் பண்ண பயன்படுகிறது. காலம் இரவும் பகலும் மாறுகின்றன, இது வந்து நிகழ்வு காலம். காலத்தை களைவிட நம்ம கடிகாரம் படும்பு. அந்த காலத்தில் மணல் கடிகாரம் சூரிய கடிகாரம் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மின்னணு நிறுத்த கடிகாரம் போன்றவெல்லாம் பயன்படுத்திக்கிறது. ஓடோமீட்டர் அப்படிங்கிறது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடும் ஒரு கருவி. நீளத்தை அளவிடும் அளவுகள் 16 நூற்றாண்டில் வில்லியம் பெட்வில் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க கம்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டருடைய நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய அறிவியல் ஆய்வகத்திலும் உள்ளது. இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வேலையை பார்த்துக்கிட்டு டெய்லி நான் சொல்ற டாபிக் வைஸா நீங்க டெய்லி வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிக்கடி நான் கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதை நீங்க படிங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்போம். நீங்க டெஸ்ட்ல நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன்லயும் நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். எழுதிங்க நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து மறக்காம சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க வெளியில போய் அவ்வளோ அமௌண்ட் கட்டி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டெய்லி உங்களுக்கு நான் வந்து மெட்டீரியல்ஸும் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து நீங்கள் படித்து கண்டிப்பாக எக்ஸாமில் வர இந்த எக்ஸாமில் இந்த வருஷத்துல நீங்கள் வேலைக்கு போயிடலாம். மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கூடிய விரைவில் இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸும் உங்களுக்கு நடத்துவேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.